ஹாய் வாங்க இன்னைக்கு நம்ம கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ்ல ஹெர்பல் பாத் பவுடர் குளியல் பொடி அதாவது பாரம்பரியமா நலுங்கு மாவுன்னு கூட சொல்லுவாங்க அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம கௌரி ஷாப்ல இந்த ஹெர்பல் பாத் பவுடர் நீங்க வாங்கிக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ஃப்ரீ எல்லாமே நேச்சுரலான ப்ராடக்ட் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்கேன் இது எல்லா டைப் ஸ்கின்னுக்கும் ஏத்ததா இருக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் பச்சை பிறந்த குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் குட்டி குட்டி பசங்க ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல வாசமா இருக்கும் நல்ல ஸ்கின்னை டோன் பண்ணி விடும் ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆயிடும் உடம்பு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் இதை போட்டு குளிக்கும் போது வேர்வை ஸ்மெல் எதுவுமே வராது இதுல இருக்க ப்ராடக்ட் ஒவ்வொன்றும் நான் தேடி பிடிச்சு இது எந்தெந்த ரேஷியோல எது எது எவ்வளவு கலந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நாட்டு மருத்துவர்கள் சில பேர்கிட்ட எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த ரேஷியோல கலந்திருக்கேன் இது எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்கும் அலர்ஜி ஆகாது எல்லாத்துக்குமே சூட் ஆகும் இதுல பாத்தீங்கன்னா பச்சை பயிர் இருக்கு அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது கடலை பருப்போட பச்சை பயிரோட மாவு வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அது ஸ்கின்ன ஈவனா வச்சிருக்கும் அதாவது எண்ணெய் பசையாவும் இருக்காது ட்ரையும் பண்ணி விடாது ஈவன் ஸ்கின் டோனா வச்சிருக்கும் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிருக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து முடி வளர்ச்சியை தடுக்காது ஒரு ஆன்டிபயோட்டிக்கா தான் இருக்கும் அதனால வந்து அது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆண் குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து துணியிலையும் ஒட்டி பிடிக்காது உடம்புலயும் மஞ்சளா ஒட்டி வராது இது வந்து பூலாங்கிழங்குன்னு சொல்லிட்டு ஒயிட் டர்மரிக்னு சொல்லுவாங்க இது ஒரு சிறந்த ஆன்டிபயோட்டிக் பிம்பிள்ஸ் எல்லாம் வராம தடுக்கும் ஆயிலி ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு அந்த ஆயிலி ஸ்கின்னை வந்து பேலன்ஸ் ஸ்கின்னா பண்ணி விடும் இந்த மாதிரிதான் ஒவ்வொன்றும் தேடி பிடிச்சிருக்கேன் ஆவாரம் பூ வந்து பச்சை பயிரோட கலந்து ரெகுலரா தேய்ச்சி குளிச்சோம்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் சின்ன வயசுல எங்க பாட்டி வந்து பச்சை பயிரோட ஆவாரம் பூ அப்பெல்லாம் தேடி பிடிச்சு அதை காய வச்சு பொடி பண்ணி எனக்கு ரெகுலரா தேய்ச்சி குளிச்சு விடுவேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரோஜா இதழும் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இதுதான் இந்த கஸ்தூரி மஞ்சள்ங்கிறது இந்த நார்மல் மஞ்சளோட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் ரோஜா இதழ் வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நல்ல ஒரு வாசமும் நல்லா இருக்கும் இதுல வெட்டி வேரும் போட்டிருக்கோம் அதனால வந்து நல்ல ஒரு வேர்வை ஸ்மெல் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நல்ல ஒரு கூலிங்கா நம்மளுக்கு குளிச்சு முடிச்சோடனே நல்ல கூலிங்கா இருக்கும் உங்களுக்கு ஆரஞ்சு தோல் பொடி எலுமிச்ச தோல் பொடி இதெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி இருக்கும் உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி குளிக்கலாம் முகத்துக்கும் தேய்ச்சி குளிக்கலாம் நீங்க ஃபேஸ் பேக் மாதிரி கொஞ்சம் தண்ணீர்லயோ இல்ல பன்னீர்லயோ கலந்துட்டு ஒரு ஃபேஸ்ல நல்லா திக்கா அப்ளை பண்ணிட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சிட்டு பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி குளிக்கும் போது சோப் எதுவுமே தேவையில்லை இதுவே நீங்க சோப்பு மாதிரி பயன்படுத்தலாம் சோப் ஆக்சுவலா போடக்கூடாது இது போடும்போது நீங்க இதுவே சோப் மாதிரி பயன்படுத்தலாம் நீங்க எண்ணெய் உடம்பு ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதை தேய்ச்சி குளிச்சீங்கன்னா கூட எண்ணெய் ஃபுல்லா போயிடும் அது அதனால வந்து உங்களுக்கு சோப்பு தேவைப்படாது இது ஒவ்வொன்றும் நானே தேடி பிடிச்சு ஒவ்வொன்றும் கரெக்டான ரேஷியோல காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சு சலிச்சு அதுக்கப்புறம் இது பேக் பண்றேன் இது வந்து ஒரு 400 கிராம் பேக்கிங்ல வருது இதனோட விலை வந்து 350 ரூபா இது வந்து ஷிப்பிங்கோட சேர்த்து நீங்க இந்தியாவில எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஷிப்பிங்கோட சேர்த்து இது 350 ரூபா இதை நீங்க ஈரம் படாம நல்லா டைட்டா போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இந்த லாக்டவுன் சமயமா இருக்கிறதுனால இப்பத்திக்கு நான் வந்து நார்த் இந்தியாவில ஆர்டர் எடுக்கல சவுத் இந்தியாவில தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி இது மட்டும் ஆர்டர் எடுக்கிறேன் இதுலயும் சில ரெட் ஜோன் சென்னையில நான் ஆர்டர் எடுக்கல உங்க ஏரியாவில எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் நான் இந்தியன் போஸ்ட்ல ரெஜிஸ்டர் போஸ்ட்ல தான் அனுப்புறேன் உங்க ஏரியாவில போஸ்ட்மேன் வராங்களா கொரியர்லாம் வருதா உங்க ஏரியா லாக்டவுன்ல இல்லையா அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 வாரத்துல இருந்து 2 வாரத்துக்குள்ள உங்களுக்கு வந்துடும் இப்ப லாக்டவுன்னால கொஞ்சம் லேட் ஆகுது அதாவது அந்த இந்தியன் போஸ்ட் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுது பட் இந்தியன் போஸ்ட்ல ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புறதுனால உங்களுக்கு சேஃபா வந்துடும் ஆன்லைன்ல இது எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா ஒரு வீடியோ பார்க்கலாம் நான் வேற சில ப்ராடக்ட்டும் ஆன்லைன்ல போட்டிருக்கேன் நான் சாம்பிராணி போட்டிருக்கேன் இல்லையா அது வந்து எப்படி வாங்குறதுன்னு ஷார்ட்டா இந்த வீடியோல சொல்றேன் அப்ப அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்க ஆன்லைன்ல உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல எப்படி ஷாப்பிங் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல திருஷ்டி சாம்பிராணிக்கு பேபி சாம்பிராணிக்கு தனித்தனி லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க திருஷ்டி சாம்பிராணி லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் இதுல பாத்தீங்கன்னா இந்த போட்டோஸ் வரும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி வரும் இதனோட ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் வரும் இன்கிரீடியன்ஸ்லாம் என்னென்ன போட்டிருக்கோன்னு டீட்டெயிலாக வரும்
இதில் போயிட்டு கீழே வந்து ப்ரொசீட் டு பே அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட்ஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு பேக் 400 கிராம்ஸில் ஒரு பேக் வந்து 310 ருபீஸ் அப்படின்னு வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு பேக் வேணுன்னா இதில் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2-3 அப்படி ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேக் 310 ருபீஸ்னு வந்திருக்கு, கீழே பாருங்கள் 310 ருபீஸ்னு வந்திருக்கு. இப்போ இந்த பாக்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், பின்கோட் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். நான் உங்களுக்கு டம்மியாக இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை ப்ராப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் போடுற அட்ரஸ்க்கு தான் வந்து டெலிவரி ஆகும். அதனால் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பே அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜ் வந்துடும். இதில் வந்து நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ கார்டு ஆப்ஷன்னா கிரெடிட், டெபிட் கார்டு அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நெட் பேங்கிங் எடுத்துக்கலாம். வாலெட்டில் வந்து பேடிஎம் அந்த மாதிரி நிறையா இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா யூபிஐ அதாவது கூகுள் பேமெண்ட் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4 ஆப்ஷனில் நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெயில் வரும். இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் ஈஸியாக உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா சேலத்தில் சில கடைகள்லையும் இப்போ இது கொடுத்துருக்கேன். அதனால் அந்த கடைகளில் போய் நீங்கள் நேரடியாக வாங்கிக்கலாம். நீங்கள் கடைகளில் வாங்கும்போது 40 ரூபா கொரியர் சார்ஜ் குறையும். அதாவது இப்போ இது 350 ரூபா இருக்கு இல்லையா, 40 ரூபா குறைஞ்சி 310 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். சேலத்தில் எந்தெந்த கடையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸோட டீட்டெயில் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதனால் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆன்லைன் லிங்க், அந்த கடையோட அட்ரஸ்ஸு, எப்படி புக் பண்ணுறது, எந்தெந்த ஊர்லேருந்து புக் பண்ணுறது, இது எல்லா டீட்டெயிலும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கவனமாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து நான் கௌரி ஷாப்பில் ஆட் பண்ண போகிறேன். ஏற்கனவே திருஷ்டி சாம்பிராணி, அப்புறம் குழந்தைங்களுக்கு போடுற பேபி ஹெர்பல் வேப்பரு, அது மாதிரியெல்லாம் நான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்கி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் சொல்லுங்கள். வேறு சில ப்ராடக்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் வீடியோ ஆட் பண்ணுவேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நார்த் இந்தியாவில் எப்போ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கம்யூனிட்டி பேஜில் ஆட் பண்ணுவேன், அதை பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்கள் நம்ம கௌரி சமையலறை, கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ் இந்த ரெண்டு சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.